ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் சேனல் இந்தியா ஆர் ஆணையம் தங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான யூஐடிஐ வெப்சைட் மூலமாக டவுன்லோட் ஆதார் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா ஆன்லைன் இந்த மாதிரியான பல்வேறு சர்வீஸை மக்களுக்கு வழங்குறாங்க பட் இதில் கண்டிஷன் என்னென்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் எந்த சர்வீஸை பயன்படுத்த விரும்புகிறீங்களோ அந்த சர்வீஸினுடைய லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் கார்டினுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்ல ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை பண்ணி அந்த சர்வீஸை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் அடுத்த சர்வீஸை பயன்படுத்துறதுக்கு மறுபடியும் உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து ஓடிபி பேஸ்டில் லாகின் பண்ணால் மட்டும்தான் அந்த சர்வீஸை பயன்படுத்த முடியும் ஸோ இந்த ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணுற முறையை தவிர்த்து ஒரே டைம்ல உங்களுடைய ஆதார் கார்டை ப்ரொவைட் பண்ணி ஓடிபி பேஸ்டில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்திய ஆதார் ஆணையம் என்னென்ன ஆன்லைன் சர்வீஸை மக்களுக்கு வழங்குறாங்களோ அந்த எல்லா சர்வீஸையும் ஒரே லாகின்ல பயன்படுத்துகிற முறையை யூனிக் Identification Authority ஆஃப் India கொண்டு வந்துருக்காங்க எக்ஸாம்பிள் உங்களுடைய ஓட்டர் கார்டை பயன்படுத்தி நேஷனல் ஓட்டல் சர்வீஸ் போர்ட்டல்ல உங்களுக்கான அக்கௌண்டை கிரியேட் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கான அக்கௌண்டா இருக்கும் இந்த அக்கௌண்டை பயன்படுத்தி ஓட்டர் கார்டில் என்னென்ன ஆன்லைன் சர்வீஸ் வழங்குறாங்களோ அந்த சர்வீஸை எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் இதே முறையதா இந்திய ஆதார் ஆணையமும் தங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி உங்களுக்கான அக்கௌண்ட்ல நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் என்னென்ன ஆன்லைன் சர்வீஸை வழங்குறாங்களோ அந்த சர்வீஸை எல்லாமே ஒரே லாகினில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்திய ஆதார் ஆணையம் வெப்சைட்டில் உங்களுக்கான அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி என்னென்ன ஃபெசிலிட்டியை நீங்கள் ஆன்லைன்லேயே பயன்படுத்தலாங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

அடுத்திதில் get கேட் ஆதாரில் and அண்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் and appointment, check செக் ஆதார் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் ஆதார் retrieve லாஸ்ட் forgotten EID, order ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு செக் ஆதார் பிவிசி கார்டு அப்டேட் டெமாக்ராஃபிக் டேட்டா ஆன்லைன் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் பயன்படுத்தலாம் பட் இந்த ஆன்லைன் சர்வீஸை பயன்படுத்துறதுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் ரிஜிஸ்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி அந்த பர்டிகுலர் சர்வீஸை மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் அதுவே உங்களுக்கான ஆதார் அக்கௌண்டில் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த எல்லா சர்வீஸையுமே மொத்தமாக ஒரே லாகின்ல உங்களால் பயன்படுத்த முடியும் ஸோ இந்திய ஆதார் ஆணையம் அஃபிஷியல் வெப்சைட்டான யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வெப்சைட்ல உங்களுக்கான ஆதார் அக்கௌண்ட்டில் எப்படி லாகின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அடிஷ்னலாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்க டூல்பாரில் மை ஆதார் டாட் யூஐடிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் வெல்கம் டு மை ஆதார் இந்த பேஜினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம் இந்த பேஜ் நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் பயன்படுத்த வரும் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏரோப்டனை கிளிக் பண்ணி தமிழ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் எனது ஆதாருக்கு வருக அடுத்து இதில் கீழே ஸ்கோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஆதார் சர்வீஸை இந்த ஆதார் ஆணையம் வெப்சைட் மூலமாக வழங்குறாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க பதிவிறக்கம் ஆதார் உங்களுடைய ஆதார் கார்டை டிஜிட்டல் முறையில் பதிவிறக்கம் செய்ய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய நெக்ஸ்ட் உங்களுடைய பிளாஸ்டிக் ஆதார் கார்டுக்கு நீங்க ஆர்டர் பண்ண விரும்பினீங்க இந்த லிங்கை பண்ணி உங்களுக்கான பிளாஸ்டிக் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் நிலையை சரிபார்க்கவும் இன் கேஸ் பிவிசி கார்டுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய பிவிசி கார்டு ஆர்டருடைய ஸ்டேட்டஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பதிவு மற்றும் புதுப்பிப்பு நிலையை சரிபார்க்கவும் நியூ என்ரோல்மெண்ட் அல்லது உங்களுடைய ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி அந்த அப்டேட்டினுடைய ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிற ஆப்ஷனை தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பதிவு மையத்தை கண்டறிய ஆதார் என்ரோல்மெண்ட் சென்டர் எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிற டீட்டெயில்ஸை இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் சந்திப்பை பதிவு செய்யுங்கள் ஆதார் சேவா கேந்திர சர்வீஸில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்து இழந்த மறக்கப்பட்ட இஐடி யுஐடியை டைம் நீங்கள் ஆதார் கார்டுக்கு என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இஐடி நம்பர் கொடுத்திருப்பாங்க என்ரோல்மெண்ட் ஐடி அந்த ஐடி நம்பரை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த ஐடி நம்பரை நீங்க தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டில லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதற்கடுத்து கீழே பண்ணி பார்த்தீங்கனா ஆதார் சரிபார்க்கவும் ஒரு ஆதார் நம்பர் உண்மையானதா அல்லது போலியான ஆதார் நம்பராங்கிற டீடைல்ஸை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து விஐடி உருவாக்குதல் உங்களுக்கான வர்ச்சுவல் ஐடியை கிரியேட் பண்ண இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பண்ணிக்கலாம் விரும்பினீங்க ஆதார் முடக்க திறக்க உங்களுடைய ஆதார் கார்டை தற்காலிகமாக நீங்க லாக் லாக் பண்ண விரும்பினீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி லாக் லாக் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கான அக்கௌண்ட்ல எப்படி லாக்இன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள் நுழைவு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அப்பியன்ஸ் இந்த மாதிரி ஆகும் என்டர் ஆதார் உங்களுடைய பனிரெண்டு இலக்க ஆதார் நம்பரை பண்ணுங்க ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கேப்சா குறியீடு இந்த பாக்ஸில் உள்ள சேம் கோடை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் அடுத்த இதில் சென்ட் ஓடிபி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓடிபி ஜெனரேஷன் சக்ஸஸ்ஃபுல் உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரில் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் எனது ஆதார் உங்களுடைய ஆதார் கார்டுக்கான ஆன்லைன் அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆகும் இதில் லாங்குவேஜ் பக்கத்தில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் கார்டு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் ஆதார் கார்டினுடைய ஃப்ரண்ட் பேஜ் உங்களுடைய ஃபோட்டோ நேம் டேட் ஆஃப் பர்த் ஆதார் நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்க அதற்கு கீழே பொருட்டு ஆதார் அட்டை இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் கார்டினுடைய பேக் சைட் டிஸ்பிளே ஆகும் பேக் சைடில் உங்களுடைய அட்ரஸ் ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கான இந்த ஆதார் அக்கௌண்ட்டில் இந்திய ஆதார் ஆணையம் என்னென்ன ஆன்லைன் சேவைகளை வழங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பதிவிறக்கம் செய்ய உங்களுடைய ஆதார் கார்டை டிஜிட்டல் முறையில் பதிவிறக்கம் செய்ய விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் பட் இப்போதைக்கு இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து ஆதார் பிவிசி அட்டையை ஆர்டர் செய்யுங்கள் உங்களுக்கான பிவிசி கார்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆதார் ஆன்லைனில் புதுப்பிக்கவும் உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் பாலினம் முகவரி இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்ஷனோ இல்லை அப்டேட் பண்ணவோ விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டில் என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில்ஸை வங்கி இணைக்கும் நிலை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மெய்நிகர் ஐடியை உருவாக்கவும் உங்களுக்கான வெர்ச்சுவல் ஐடியை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அடுத்து பயோமெட்ரிக்ஸ் முடக்குதல் திறத்தல் உங்கள் ஆதார் கார்டினுடைய பயோமெட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸான கைரேகை கண் விழித்திரை ஃபோட்டோ இந்த மாதிரியான டீடைல்ஸை லாக் லாக் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கலாம் அதற்கு ரைட் சைடில் ஆதார் முடக்குதல் திறத்தல் உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் லாக் லாக் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எப்போ வேணாலும் உங்களுடைய ஆதார் கார்டை லாக் லாக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆஃப்லைன் இகேஒசி உங்களுக்கான இகேஒசி டாக்குமெண்ட்டை இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ஆதார் அக்கௌண்டில் ஆர்டர் பிவிசி கார்டு ஆன்லைன் ஆதார் கார்டு கரெக்ஷன் அப்டேட் இந்த ரெண்டு ஆப்ஷனை மட்டும்தான் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிசபிளில் தான் இருக்குது ஃபியூச்சரில் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுவாங்க ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி உங்களுக்கான ஆதார் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி இந்திய ஆதார் ஆணையம் என்னென்ன சர்வீஸை ஆன்லைன்லேயே வழங்குறாங்களோ அந்த எல்லா சர்வீஸையும் ஒரே லாகின்ல நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வெளியேறு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதார் அக்கௌண்ட்லேருந்து லாக் அவுட் ஆயிடுவீங்க ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்திய ஆதார் ஆணையம் அஃபீஷியல் வெப்சைட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கான அக்கௌண்ட்ல நீங்க லாகின் பண்ணி ஆதார் கார்டில் என்னென்ன சர்வீஸை வழங்குறாங்களோ அந்த எல்லா சர்வீஸையும் ஒரே லாகின்ல நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்